ஹலோ காய்ஸ், உங்கள் எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்ம ஒரு 5 மந்த்தாக ரெடி பண்ணியிருந்தேன். நம்மளோட கேம்பர் வேன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அந்த கேம்பர் வேனோட டூரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நான் 2 நாளாக வந்து இந்த ஃபைனல் அவுட்புட் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். பட் நான் வீட்டில் இருக்கும்போதெல்லாம் மழை பெஞ்சிட்டே இருக்குது. பட் இப்போயும் வந்து மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. வேறு வழி இல்லை, எப்படியாச்சும் நான் ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். லைட்டாக காற்று சவுண்ட்லாம் கேட்கும், ஸோ கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, காரோட வந்து நம்ம கலரை மாற்றிருக்கோம். இதுக்கு முன்னாடி நமக்கு இருந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் கலரில் இருந்துச்சு. பட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மெட்டாலிக் பிளாக் யூஸ் பண்ணி ஃபுல்லாக கலரை மாற்றிட்டோம். உள்ளே ஆல்ரெடி நம்ம இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கிறதால உள்ளெல்லாம் எதுவுமே பண்ணல. அவுட் சைடு மட்டும்தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்லேயே நம்ம மாற்றிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம காரோட அலாய் வீல் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 6.5G அலாய் வீல். இதை வந்து டீப் டிஷ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அலாய் வீல் தான் நம்மளோட காருக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த அலாய் வீல் வந்து நார்மல் ஈக்கோவை பார்த்துட்டு இதை பார்த்திங்க அப்படின்னா அதோட லுக் வந்து பயங்கர அல்டிமேட்டாக இருக்கும். பட் இதனால் மைலேஜ் ட்ராப் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து ஒரு 1 கிலோமீட்டர் அந்த மாதிரி குறையதாங்க செய்யும். அதுக்கப்புறம் இன்னும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அவுட் சைடில் வந்து நம்ம ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டிக்கரிங் வந்து நம்ம எதை வச்சு பண்ணோம் அப்படின்னா, பேசிக்காக நமக்கு ஒரு சில டாலஸ்ட் பில்டிங் எல்லாம் பிடிக்கும்ல. ஸோ அந்த டாலஸ்ட் பில்டிங்கோட தீமை வச்சு இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஒரு சைடு மிரர் கொடுத்துருக்கோம். இது வந்து ஃபார்ச்சூனில் வர மிரர். ஸோ இது வந்து நம்மளோட வண்டியில் வந்து பார்க்கலாம் முடியாது. பார்த்தோம் அப்படின்னா அந்த சைடு மிரர் தெரியாது. பட் ஆனால் இது ஒரு லுக்குக்காக மட்டும்தான் கொடுத்துருக்கோம். பட்டு வேறு எதுவுமே இதோட பர்பஸ் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் ஃபார் லுக்குக்காக மட்டும்தான். அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து குட்டியாக வந்து ரெட் கலரில் நம்ம ஸ்டிக்கரிங் கொடுத்துட்டு, ஸோ நம்மளுக்கு காருக்கு வந்து ஒரு நேம் கொடுத்துருக்கோம். என்னென்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னா, கோப்ரா ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ அதை தான் வந்து இந்த இடத்துல நம்ம அந்த பேனட் மேலே வந்து மென்ஷன் பண்ணி கோப்ரா ஜெட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃப்ரண்ட்டில் வந்து 2 ஃபாக் லேம்ப் கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் எல்இடி ஃபாக் லேம்ப் 1 & 2. அதுக்கப்புறம் வந்து 3-in-1 ஃப்ளாஷர் லைட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃப்ளாஷர் லைட் தான் 2 கொடுத்துருக்கோம். இதுவுமே வந்து நம்ம சும்மா ஒரு லுக்குக்காக தான் கொடுத்துருக்கோம். பட் இதோட மெயின் பர்பஸ்லாம் அந்த அளவுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ இதுக்கு நம்மளுக்கு ஒரு ரிமோட் இருக்குது. ஸோ அதை வச்சு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃப்ளாஷர் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து நம்ம டிஆர்எல் வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து நம்ம இண்டிகேட்டர் போட்டாவோ இல்லை பார்க்கிங் லைட்லாம் போட்டோம் அப்படின்னா இந்த டிஆர்எல் வந்து கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்கும். கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்க்கும்போதும் அந்த லைட் வந்து நம்மளுக்கு இண்டிகேட்டர் லைட் வந்து நல்லா தெளிவாக தெரியும். இதில் இப்போ அப்படியே காரோட அந்த சைடு போய் பார்க்கலாம். இந்த சைடும் வந்து நம்ம வேறு ஒரு தீமில் வந்து ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கோம். இந்த சைடு வந்து என்ன தீமில் வந்து நம்ம ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பீச் தீமில் வந்து ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கோம். ஸோ பீச்சில் வந்து விளையாடுற மாதிரி, அப்படியே கொஞ்சம் ஃபன் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி தீமில் தான் நம்ம இந்த சைடு வந்து ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படின்னா, இது வந்து நம்மளோட ரூஃப் பாக்ஸ். இது வந்து எதுக்காக நம்ம இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப நாள் ட்ரிப் போக போகிறோம், கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு ஸ்டோரேஜ் தேவைப்படும். உள்ளே வந்து ஸ்டோரேஜ் இருக்குது, பட் நம்ம ஓரளவுக்கு தான் உள்ள ஸ்டோரேஜ் வச்சுருக்கோம். நம்மளோட ட்ரெஸ்ஸு, டென்ட்டு, ஸ்லீப்பிங் பேக், அது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுறதுக்காக தான் இந்த ரூஃப் பாக்ஸே வந்து நம்ம இந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இந்த ரூஃப் பாக்ஸோட காஸ்ட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 26,000 வருது. இந்த ரூஃப் பாக்ஸுன்னு சொல்லி நமக்கு தனியாக கீ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கீயை வச்சு நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். பட் இது கொஞ்சம் நம்ம மேலே ஏறி தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு நம்ம கீயை இன்சர்ட் பண்ணிவிட்டு ரூஃப் பாக்ஸை தூக்குனா போதும், ஓப்பன் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் இந்த நட்நெய். ஆக்சுவலி இதுதான் வந்து நம்மளோட ஃபுல் ஸ்டோரேஜ். உங்களுக்கு இந்த பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு வந்து கையை வச்சு பிடிச்சிக்கணுன்ற அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ ஹைட்ராலிக் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம லிஃப்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அப்படியே நின்றோம். இதோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 450 லிட்டர் இந்த ரூஃப் பாக்ஸோட கெப்பாசிட்டி. அதே மாதிரி வந்து அந்த இடத்துல உள்ள கிளாத்து நம்ம ஏதாவது ஸ்டோரேஜ் வச்சுருந்தோம் அப்படின்னா அக்சஸ் பண்ண முடியல அப்படின்னா கவலை பண்ண தேவையில்லை. ஸோ இங்கே உள்ளதெல்லாம் நம்ம இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த சைடு இருக்கிறதுக்குமே வந்து ஓப்பன் இருக்குது. இது வந்து ஆக்சுவலி டபுள் சைடு ஓப்பன். இதை லாக் பண்ணிவிட்டு நம்ம இந்த கீயை எடுத்துட்டோம் அப்படின்னா சேம் அதே கீயுமே வந்து இந்த சைடு நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு அங்கே நம்ம எப்படி ஓப்பன் பண்ணோமோ அதே மாதிரி இந்த ரூஃப் பாக்ஸையும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு
நமக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரெண்டு சைடில் இருந்துமே நம்மளால் ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வாங்கியிருக்கோம். காரோட பேக் சைடில் வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்கோன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து காரோட பேக் சைடில் வந்து பார்த்துங்க அப்படின்னா தமிழ் லெட்டர்ஸை யூஸ் பண்ணி சும்மா கொஞ்சம் க்ரியேட்டிவாக வந்து நாங்கள் அந்த லெட்டர்ஸ்லாம் ஒட்டியிருக்கோம் சும்மா தமிழுக்காக. அதுக்கப்புறம் வந்து ரெஃப்ளெக்ஷன் ஸ்டிக்கரை யூஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து நம்ம சேனலோட நேம் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த மிரரில் வந்து நம்ம க்ரியேட்டிவாக ஒன்று பண்ணியிருக்கோம். அது என்ன அப்படின்னா, ஸோ மொபைல் தீமில் வர மாதிரி வந்து சும்மா கொஞ்சம் லெட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த ஐக்கான்ஸ்லாம் இருக்கணும். ஸோ அதெல்லாம் வச்சு இந்த இடத்துல ரெஃப்ளெக்ஷன் ஸ்டிக்கரில் நம்ம ஒட்டியிருக்கோம். நைட் டைமில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது பின்னாடி வர காரோட ஹெட்லாம்ப் லைட்டு வந்து இதுக்கு மேலே கண்டிப்பாக படும். படும்போது வந்து நம்ம இந்த கிளாஸில் வந்து இந்த ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதனால் வந்து அந்த லைட்டு வந்து இதில் படும்போது வந்து ரியலான மொபைல் டிஸ்பிளேயில் வந்து நம்ம பார்த்தா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த பேக் சைடு லுக் இருக்கும். அதுக்காக தான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபைனலி நம்ம காரோட அவுட் சைடில் வந்து வேறு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஒரு சோலார் பேனல் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். எதுக்காக அப்படின்னா, கார்லாம் நம்ம நின்றுட்டு இருக்கும்போது வந்து எல்லா டைமே இன்ஜினை ஆன் பண்ணி அதுலேருந்து நம்ம பவரை எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா வேஸ்ட் ஆஃப் மணி தான். அதனால தான் இந்த சோலாரை நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதனால் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற சோலார் பேனலோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 125 வாட் தான். இது வந்து ஃப்ளெக்சிபிள் சோலார்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சோலார் வாங்கி நம்ம மேலே இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இந்த சோலார் மூலமாக நமக்கு பவர் கிடச்சி உள்ளே வந்து ஒரு பேட்டரி இருக்குது. ஸோ அந்த பேட்டரிக்கு ஸ்டோர் ஆகிடும். அப்புறம் இது வந்து ஒரு சோர்ஸ் பவர் வரத்துக்கு. இன்னொரு சோர்ஸ் இருக்குது. அது என்ன சோர்ஸ் அப்படின்னா, ஸோ இந்த போர்ட்டு தான் ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற கரண்ட் இருக்குது பார்த்திங்களா, அந்த கரண்ட்டை வந்து நம்ம இது மூலமாக நம்ம பேட்டரிக்கு வந்து ஸ்டோர் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்மளோட பேக் ஸ்டோரேஜில் வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் ஒயர் வச்சுருக்கோம் ஓகேங்களா. ஸோ இந்த ஒயரை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் வெளியில் வச்சுட்டு இதில் இன்ஸ்டால் பண்ணிட்டால் போதும். ஸோ இதில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த ஒயர் வந்து நம்ம சப்போஸ் எங்கேயாச்சும் வெளியில் ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு வீட்டில் கடையில் வந்து ஜஸ்ட்டு ப்ளக்இன் பண்ணிவிட்டு நம்ம சுவிட்ச் போட்டோம் அப்படின்னா உள்ளே நம்ம பேட்டரி வந்து ஃபுல்லாக ஸ்டோர் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த பவரையும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். எதனால் வந்து நம்ம இந்த செகண்ட் சோர்ஸை பிளான் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா, சப்போஸ் நம்மளுக்கு மேலே உள்ள சோலார் வந்து எங்கேயாச்சும் கிடைக்கல அப்படின்னா, நம்ம போகிற வழியில் யாருக்கிட்டாச்சும் ஹெல்ப் கேட்டு நம்மளால் பேட்டரி வந்து நம்மளால் சார்ஜ் பண்ணிக்க முடியும். இன்னும் ஒரு சில இடத்துல வந்து நம்ம நைட் ரெஸ்ட் எடுத்துகிட்ருப்போம், அப்போ வந்து சோலார் பாதிலே தீந்துருச்சு அப்படின்னா வேறு எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது. அந்த டைத்துலேயுமே நம்ம யார்கிட்டாச்சும் ஹெல்ப் கேட்டு நைட்டில் எங்கேயாச்சும் நம்ம பக்கத்தில் கடையில் இல்லை வீட்டுக்கிட்ட எங்கேயாவது ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னா, இது மூலமா நம்ம வீட்டில் ப்ளக்இன் பண்ணிவிட்டு டேரெக்டாக காருக்குள்ளே உள்ள எல்லாத்தையுமே நம்மளால் அக்சஸ் பண்ணிக்க முடியும். அதனால தான் வந்து நம்ம இந்த செகண்ட் சோர்ஸ் வந்து நம்ம பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம கார் உள்ளே போயிட்டு மற்ற என்னென்ன பண்ணியிருக்கோன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நம்ம காருக்குள்ளே வந்து இந்த பவரெல்லாம் வந்து நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுறதுக்கான செட்டப் பண்ணியிருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம வண்டிக்குள்ளே வந்து நம்ம ஒரு ஸ்டோரேஜ் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ இங்கே தான் வந்து நம்மளோட ஸ்டோரேஜ் ஃபுல்லாகவே நம்ம கொடுத்துருக்கோம். அதோட ஒரு பார்ட்டில் தான் வந்து நம்மளோட பேட்டரி கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வண்டியோட 80Ah பேட்டரி லூமினஸ்லேருந்து நம்ம வாங்கி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இதில் தான் வந்து சோலார் மூலமாக வர பவரும் ஸ்டோர் ஆகும். சப்போஸ் வீட்டிலேருந்து பவர் எடுத்தாலும் ஸ்டோர் ஆகும். 80Ah பேட்டரிக்கு கீழேயே வந்து ஒரு இன்வெர்டர் கொடுத்துருக்கோம். இந்த இன்வெர்டர் வந்து எதுக்காக பயன்படுது அப்படின்னா, 12V பவரை வந்து நம்மளுக்கு 240V வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் பயன்படுது. ப்ளஸ் வந்து இந்த இடத்துல வந்து இண்டிகேஷன்லாம் வந்து நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். எதுக்காக அப்படின்னா, இப்போ இந்த பேட்டரி வந்து எது மூலமாக சோலாரில் சார்ஜ் ஆகுதா இல்லை மெயின் கரண்ட் மூலமாக சார்ஜ் ஆகுதா, எப்படி சார்ஜ் ஆகிட்டு இருக்கு, பேட்டரி லோவாக இருக்கா இல்லை ஓவர் ஃப்ளோ ஆகிடுச்சா அப்படின்ற இண்டிகேஷன்லாம் வந்து நமக்கு இதிலே காட்டிகிட்ருக்கோம். ஸோ இதை பார்த்து நம்ம ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம் பேட்டரியோட கண்டிஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரெண்டு பவர் சோர்ஸ் இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து மூணாவதாக பவர் சோர்ஸுமே ஒன்று இருக்குது. அது என்ன பவர் சோர்ஸ் அப்படின்னா, வண்டி ரன் ஆகிட்டு இருக்கும்போது நார்மலாக வந்து நம்ம வண்டியோட பேட்டரியுமே வந்து சார்ஜ் ஆகும் இல்லையா. ஸோ அதிலேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஆல்டர்னேட்டர்லேருந்து நம்ம பவர் எடுத்து இந்த பேட்டரிக்குமே வந்து நம்மளால் வந்து வண்டி ரன்னிங் இருக்கும்போது பேட்டரி வந்து சார்ஜ் பண்ண முடியும். ஸோ அதோட கண்ட்ரோல் எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்மளுக்கு எப்போது வந்து தேவைப்படுதோ அப்போ எமர்ஜென்சி டயத்தில் மட்டும் ஜஸ்ட்டு இந்த ட்ரிப்பை வந்து தூக்கி விட்டுட்டு நம்ம வண்டி ரன்னிங்கில் இருந்துச்சு அப்படின்னா, அந்த இடத்துல இருக்க நம்மளோட பேட்டரி வந்து சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிருங்க. இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு எமர்ஜென்சி டயத்தில் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா சப்போஸ் அந்த சுவிட்சை வந்து நம்ம மறந்து போய் ஆன்லேயே வச்சிட்டோம் அப்படின்னா, இந்த பேட்டரியில் இருக்கிற பவரெல்லாம் வந்து ஐ மீன் காரோட ப்ரைமரி பேட்டரியிலேருந்து நம்ம எல்லா பவரையும் யூஸ் பண்ணி அப்புறம் கார் ஸ்டார்ட் ஆகாது. அதனால் எமர்ஜென்சி டயத்தில் மட்டும்தான் அதை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வண்டியோட உள்ளே போயிட்டு என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத போய் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வண்டியை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோம் அப்படின்னா,
ஸோ இந்த இடத்துல கம்ஃபர்டபுளான ஒரு சீட்டு கொடுத்துருக்கோம். இது வந்து நம்ம ஹேண்ட்மேட், நம்ம கையில் தான் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து நம்ம வண்டியோட மல்டி பர்பஸ் சீட். ஸோ இங்கே உள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல மூணு பேர் தாராளமாக உட்காந்து நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு சீட்டிங் மாதிரி கொடுத்துருக்கோம். இது ஆக்சுவலி ஸ்டோரேஜுக்கு மேலே நம்ம சீட்டிங் போட்டிருக்கோம். வேணும் எமர்ஜென்சி அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ரெண்டு பேர் இல்லை மூணு பேர் உட்காந்து எமர்ஜென்சி டயத்தில் ட்ராவல் பண்ணிக்கலாம். மற்றபடி நாங்கள் பிளான் பண்ணது வந்து ஒரு அஞ்சு பேர் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக போகிற மாதிரி அப்படியே இந்த சீட்டிங்கை நம்ம தூக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ஃபுல்லாக ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டோரேஜ் எதுக்கு அப்படின்னா நம்ம குக்கிங் பண்ணுற ஐட்டம்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ஃபுல்லாக இதில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் இதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. இதுலேயும் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாத்தையுமே வச்சுக்கலாம். ஸோ இதை அப்படியே நம்ம மூடிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஸ்லைடிங் இது மாதிரி வச்சுருக்கோம். சப்போஸ் நம்ம அந்த கேஸ் அடுப்பு இதெல்லாம் வச்சு நம்ம ஏதாச்சும் குக் பண்ணணும் அப்படின்னா இதையும் நம்ம யூஸ் பண்ணி இந்த இடத்த நம்ம இந்த இடத்துல வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை ஜஸ்ட் அப்படியே உள்ளே மூடிட்டோம் அப்படின்னா இந்த செட்டப் எல்லாமே வந்துடும். நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த சீட்டை வந்து நம்மளால் பெட்டாக கூட கன்வெர்ட் பண்ண முடியும். அது எப்படி கன்வெர்ட் பண்ணி நம்ம பெட்டாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஆக்சுவலி வெளியில் வந்து சரியான மழை பெஞ்சிட்ருக்கு. நாங்கள் கொடைலாம் வச்சு வந்து அருண் வந்து கொடையை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கா பாருங்க. சாவன் தான் கேமரா பிடிச்சிட்டு இருக்கா வெளியில். சீரியஸ்லி வந்து நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. நாங்கள் மலையில் நின்று தான் வந்து வண்டியோட டூர் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம வண்டி பாருங்கள் மலையில் எப்படி நடந்துட்டுருக்கு அப்படின்னு. இங்கே பாருங்கள் சரியான மழை பெஞ்சிட்ருக்கு. என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஏசிபி சீட்டை வச்சு தான் இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வுட் ஒர்க்கே நம்ம பண்ணியிருக்கோம். வண்டியோட ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 90% பார்த்தீங்க அப்படின்னா வண்டிக்குள்ளே ஃபுல்லாகவே வந்து இந்த ஏசிபி சீட்டை வச்சு தான் நம்ம வுட் ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துலலாம் வந்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ளைட் டீமில் இருக்கும்ல, அதனால் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரவுண்டாக வந்து நம்ம அந்த விண்டோ விட்டுருப்போம். அங்கே வந்து அஸ் யூஷுவல் நார்மல் அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த சைடை வந்து நம்ம ஃப்ளைட் டீமில் வந்து ரவுண்ட் சைடில் வந்து நம்மளுக்கு அந்த விண்டோவை காட்டியிருப்போம். அதே மாதிரி மேலே ரூஃப்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டெப்பு கீழே இறக்கி இந்த லைட்டோட அவுட்புட் வந்து நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க நைட்டில் பார்க்குறதுக்கு. அதனால் ஒரு ஸ்டெப்பு இறக்கி இந்த இடத்துல நம்ம ஒரு வுட்டன் ஏசிபி சிட்டி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ரெண்டு லைட்டு இங்கே ஒன்று அங்கே ஒரு லைட்டு கொடுத்துருக்கோம். அப்புறம் நம்ம வண்டியில் வந்து கிட்டத்தட்ட 4 ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்கோங்க. இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல ஒன்று, ரெண்டு ஸ்பீக்கர் வந்து அந்த இடத்துல ஐபியில் இருக்குது. அதே மாதிரி ப்ளக் பாயிண்ட்லாம் வந்து நம்ம வண்டிக்கு நிறையாவே கொடுத்துருக்கோம். இதெல்லாம் கிட்டத்தட்ட மல்டிபிள் தான், 20 ஆம்ப்ஸு ப்ளக்கும் கொடுத்துருக்கோம். இன்டர்நேஷ்னல் சாக்கெட்னு சொல்லுவாங்களோ, ஸோ அதுவுமே கொடுத்துருக்கோம். இதில் வந்து நம்மளால் மிக்ஸி கூட போட்டுக்க முடியுங்க அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி. அதாவது அந்த பேட்டரியோட கெப்பாசிட்டியும் சரி இன்வெர்ட்டரோட கெப்பாசிட்டியும் சரி கிட்டத்தட்ட 1000க்கு மேலே தான் இருக்கும். அதனால் நம்மளால் ஈஸியாக அதில் மிக்ஸி கூட போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த சைடுமே நம்ம ரெண்டு போர்ட் கொடுத்துருக்கோம், இந்த சைடு ரெண்டு போர்ட்டு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் அந்த டிரைவர் ஏரியாலையும் வந்து நம்ம நிறையா சுவிச்சஸ்லாம் கொடுத்துருக்கோங்க எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி. நான் அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன். அப்பா மழை வர பயங்கரமாக பெஞ்சிட்ருக்கு. இந்த மழை என்னைக்கு தான் நிற்கும்னே தெரில. முன்னாடிலாம் வந்து நம்ம பெரிய மாடிஃபிகேஷன்லாம் அந்த மாதிரி எதுவும் பண்ணல. நார்மலாக வந்து ஒயிட் கலரில் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் ப்ளூ கலரில் லைட் இருக்கும். இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு லைட்டிங் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம வண்டிக்கு வந்து ஒரு ஆண்ட்ராய்டு சிஸ்டம் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து என்ன பிராண்ட் அப்படின்னா ஆல்ஃபாவோடது. இதில் வந்து எல்லாமே இருக்கும் கிட்டத்தட்ட. இன்டர்னல் வந்து 2GB, அப்புறம் மெமரி வந்து 32GB இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட காஸ்ட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8500 ரூபாயோ என்னமோ வந்துச்சு. ஸோ இதில் நம்ம ப்ளூடூத்தில் பாட்டு கேட்டுக்கலாம். ஸோ நேவிகேஷன் எல்லாமே நம்ம இதில் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இருக்கிற ஆப், இதில் ஆண்ட்ராய்டில் வந்து என்னென்ன ஆப் இருக்கோ எல்லா ஆப்புமே இதில் இருக்கும். சவுண்ட் எஃபெக்ட் வந்து நான் போட முடியாதே, காப்பிரைட்ஸ் வந்துடும்ல. ஸோ அஸ் யூஷுவல் சவுண்ட் எஃபெக்ட்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, மொக்கையாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ஆவரேஜாக எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து வண்டியில் வந்து சவுண்ட் அவுட்புட் இருக்கும் கண்டிப்பாக. காய்ஸ் அவ்வளோதான் நம்ம காரோட அவுட்புட் வந்து ஃபுல்லாக முடிஞ்சது. உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக நம்ம காரோட அவுட்புட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இதில் வந்து சில ஒர்க்கு பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கலாம், இல்லை யாராச்சும் இந்த மாதிரி கேம்பர் வேன் ரெடி பண்ணலாம், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.
நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ட்ரிப்பை பற்றி நான் அப்டேட் தரேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம ட்ரிப் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, செப்டம்பர் 3rd ஃபிஃப்த்துக்குள்ளே வந்து நம்ம கண்டிப்பாக ட்ரிப்பு கிளம்பிடுவோங்க. நம்ம ஃபஸ்ட்டு ட்ரிப்பு வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல் இண்டியா ட்ரிப் பண்ணலாம் அப்படின்னா பிளான் பண்ணோம். ஸோ அது முடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி நமக்கு ஒரு சில ஆக்டிவிட்டிலாம் இருக்குது, நம்ம இங்கே இருந்து பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம ஆல் இண்டியா பிளான் பண்ணியிருக்கோம். அது முடிச்சுட்டு வந்த உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு நல்ல பிளான் பண்ணி பர்ஃபெக்டாக வந்து நம்ம இன்டர்நேஷ்னல் ட்ரிப் பண்ண போகிறோம். அந்த ட்ரிப்புக்கான ஒர்க் வந்து நான் இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். டீட்டெயில் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிவிட்டு கூடிய சீக்கிரம் அந்த இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பையும் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். ஃபஸ்ட்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஆல் இண்டியா ட்ரிப்பை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, ஸோ ஃபர்தர் என்ன நான் நடக்க போகுதுன்றது உங்களுக்கு நான் ஃபர்தராக அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த ட்ரிப்பு வந்து நம்ம யார் யார் போகிறோம் அப்படின்றத நான் கிளம்பறப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஓகேவா? ஏன்னா அதில் மேபி ஒரு சில சேஞ்சஸ் இருந்தாலும் இருக்கும், அதனால் நான் கிளம்பும் போது உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ இப்போ நான் கிளம்புற டைம் வந்துச்சு. உங்கள் எல்லாருமே டாட்டா பாய் பாய். உங்கள் எல்லாருமே நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். சி யூ.